ஓம் நமச்சிவாய நாராயண நாதந்தால் வாழ்க. யூடியூப் அன்பர்களே காலை வணக்கம். உங்கள் ஆராய்ச்சி ஜோதிடர் கோமதி நாயகத்தின் ஒரு புதிய பதிவு. லக்கண பதிவில் ரிஷப லக்கணத்தை பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். யூடியூப் அன்பர்களே, ரிஷப லக்கணம் சுக்கிரனுடைய ஆதிபத்தியத்தில் நிறைந்த ரிஷப லக்கணத்துக்காரங்களுக்கு என்ன பலன் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். பொது பலன்கள் ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கிரன் தான் ஆட்சி வீடு. நல்ல அழகாக இருப்பாங்க, எப்போதும் நல்ல ஆடம்பர உடை, ஆடம்பர வீடு, ஆடம்பர காரு அப்படின்னு நல்ல சுகபோக வாழ்க்கைக்கு ரிஷப லக்கணக்காரர்களுக்கு வந்து அந்த வாழ்க்கை ஃபுல்லாக அமையும். அவங்க குணமும் அப்படி தான் இருக்கும். பெண் நண்பர்கள் அதிகமாக இருப்பாங்க. ரிஷப லக்கணம் வந்து பெண் லக்கணம், அது ஒரு பெண் லக்கணம். ஆணாக பிறந்தாங்க அப்படின்னா அந்த லக்கணத்தில் ஆண் பிறந்தாங்க அப்படின்னா பெண் நண்பர்கள் அதிகமாக இருப்பாங்க. பெண் பிறந்தாங்க அப்படின்னா ரிஷப லக்கணத்துக்கு ஆண் நண்பர்கள் அதிகமாக இருப்பாங்க. நட்பு வட்டாரம் அதிகமாக இருக்கும். ரொம்ப அதிகமான அளவில் பணம் செலவு பண்ணுவாங்க. வசதியான வாழ்க்கை எப்போதும் வாழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க. நடிப்புத்துறை, நாடகத்துறை, சின்னத்துறை, மீடியா லைன்லலாம் இவங்க அதிகமாக கோல வச்சுருப்பாங்க. ஏன்னா சுக்கிரன் வந்து நாடகத்துறை சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு காரணத்தான். அதனால் ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து சினிமா, நாடகத்துறை, நடிப்பு, பட்டிமன்றம் இதெல்லாம் ரொம்ப தொழிலில் இருப்பாங்க. இரு மனைவி தாரம் ரிஷப லக்கணத்துக்கு வந்து இன்னொரு சிறப்பு அம்சம் உண்டுங்க. இருதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இரண்டு மனைவி அமைகிறதுக்கு அது வாய்ப்பு உண்டு. ஏன்னா சுக்கிரன் வந்து காதல் காமம் இதுக்கெல்லாம் அதிபதி சுக்கிரன் தான். சுக்கிரனுடைய ஆட்சியில் இருக்கிறனால ரிஷப லக்கணத்துக்காரங்களாம் அந்த சொந்த வீடு சுக்கிரன் ஒரு இரு மனைவியை கொடுக்கறதுக்கும் இந்த வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ரிஷப லக்கணத்துக்கு ரெண்டாவது வீடு குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானத்துக்கு புதன் பகவானே வர்றார். புதன் பகவான் வந்து ரெண்டுக்கும் அஞ்சுக்கும் உடையவர். ரெண்டாவது வீடு வந்து வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம், தனஸ்தானம். அஞ்சாவது ஸ்தானம் வந்து பூர்வ புண்ணியம், குழந்தைகள் ஸ்தானம். உங்களுக்கு புதன் வந்து நல்லா இருக்கணும். புதன் பகவான் நல்லா இருந்தாங்க அப்படின்னா நல்ல குடும்பம் அமையும். நல்லா வீட்டில் இருந்து மனைவி அமைவாங்க, படித்தவங்களும் அமைவாங்க. புதன் வந்து புத்தியாகாரன், குழந்தைகளும் நல்ல அறிவுள்ள குழந்தைகள் பிறக்கும். ஏன்னா ரெண்டுக்கும் அஞ்சு கூடையவர் புதன் பகவான். உங்கள் லக்கணத்துக்கு கண்டிப்பாக கிடக்கூடாது. ஒன்று அவர் அஞ்சாம் இடத்தில் ஆட்சி உச்சத்தில் இருக்கணும், இல்லை புதன் வீட்டில் மிதுநலத்தில் லக்கணத்தில் அவர் ஆட்சியாக இருக்கணும். இருந்தார் அப்படின்னா உங்கள் குடும்பம், தனம் எல்லாமே நல்லாயிருக்கும். மூணாவது வீடு வந்து தைரிய வீரிய இளைய சகோதரர் ஸ்தானத்தில் வந்து சந்திர பகவான். மூணாவது வீடு சந்திரன், சந்திரன் நல்லா இருக்கணும். மூணாவது வீடு வந்து நல்லா இருந்தால் தான் தைரியமாக வீரியமாக எந்த முயற்சியும் எடுப்பீங்க. சந்திர பகவான் உங்கள் லக்கணத்துக்கு லக்கணத்திலே இருக்கணும். லக்கணத்தில் இருந்தார் அப்படின்னா ரிஷப லக்கணம் வந்து சந்திரனுக்கு உச்ச வீடு, ரொம்ப அருமையாக இருக்கும். அவர் ஏழாம் பார்வையாக விருச்சிக ராசியை பார்ப்புறார். விருச்சிக ராசி வந்து உங்களுக்கு வந்து மாங்கலிய ஸ்தானம், மனைவி ஸ்தானம், கலத்திர ஸ்தானம், நல்ல மனைவி அமைவாங்க. ஏன்னா சந்திரனுடைய நேர் பார்வை இருக்குது. மூணாம் இடம் தைரிய வீரியத்து ஸ்தான அதிபதியான சந்திர பகவான் உங்கள் லக்கணத்திலே இருந்தார் அப்படின்னா அது உச்ச பலத்தோடு இருக்காருன்னு அர்த்தம். நாலாம் இடம், லக்கணத்துக்கு நாலாம் இடம் வந்து சுகஸ்தானம், தாயார் ஸ்தானம், வண்டி வாகனம், வீடு வாகனம், யோகம் எல்லாம் நிறைந்த ஸ்தானங்கிறது நாலாம் ஸ்தானம். சூரிய பகவான் சிம்ம வீடு, சிம்ம வீட்டில் சூரிய பகவான் நாலாம் ஸ்தானம் நல்லா இருக்கணுங்க. சூரியன் நல்லா இருந்தால் அப்படி தான் சுகம் ஸ்தானம் நல்லா நடக்கும். வீடு சொந்த வீடு அமையும், வண்டி வாகனம் நிறைய அமையும், தாயார் நல்ல நிலைமையில் இருப்பாங்க. தாயார் மூலம் உங்களுக்கு நிறைய உதவிகள் கிடைக்கும். சூரியன் பகவான் நல்லா இருக்கணும் உங்களுக்கு. ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைஞ்சிடக்கூடாது. இந்த லக்கணத்துக்கு சூரியன் மறைஞ்சிட்டாருன்னா சுகஸ்தானம் கெட்டு போச்சு. அவர் நல்ல இடத்துல இருந்தார் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். குருவோடு சேர்ந்துருக்கலாம், இல்லைனா சனியோடு சேர்ந்துருக்கலாம், இல்லை லக்கணத்திலே கூட சூரியன் இருக்கலாம், இல்லைனா அவர் ஆட்சியிலே செம்பத்திலே கூட சூரியன் இருக்கலாம், ரெண்டாம் வீட்டில் கூட சூரியன் இருக்கலாம், அஞ்சாம் வீட்டில் சூரியன் இருக்கலாம். அஞ்சாம் வீட்டில் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. உங்கள் லக்கணத்துக்கு சூரிய பகவான் நாலாவது வீட்டுக்கு அதிபதியான சூரிய பகவான் அஞ்சாம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருந்தார் அப்படின்னா புதன் வந்து நட்பு வீடு சூரிய பகவானுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். ஆறாம் இடம், ஆறாம் இடம் வந்து சுக்கிரன் வீடு, துலாம் வீடு. லக்கணத்துக்கு ரிஷப லக்கணத்துக்கு ஒன்றும் ஆறு வந்து அவர் சொந்த வீடு, ஒன்றுக்கும் ஆறுக்கும். லக்கணத்துக்காரரே சுக்கிரன் தான் வராரு லக்னாதிபதியும். ஆறாம் இடம் வந்து மறைவு ஸ்தானம். எதிரி, கடன் தொல்லை, பகை நண்பர்கள், நோய் தொல்லை இதெல்லாம் ஆறாம் இடத்தை குறிக்கிற ஸ்தானங்கள் இருந்துச்சுடுங்களேன்.
சுக்கிர பகவான் ஆறாம் இடத்துக்கு அதிபதியான உங்கள் லக்னத்துக்கும் அதிபதியாக சுக்கிர பகவான் ஆறாம் இடத்துலமே இருக்கக்கூடாது. கண்டிப்பாக மறைவு ஸ்தானத்தில் இருந்தார் அப்படின்னா லக்னம் கெட்டு போச்சு, இந்த ஜாதகர் பெரிய லெவலில் முன்னுக்கு வரமாட்டார். ஆறாம் இடத்துல இருந்தார் அப்படின்னா கடன் கூடிரும், பகை கூடிரும், நட்பு எல்லாம் பகையாக மாறும், நோய் நொடி கூடிரும். ஆறாம் இடத்துல கண்டிப்பாக சுக்கரன் இருக்கக்கூடாது. சுக்கரன் லக்னத்தில் இருக்கலாம் அல்லது பாக்கியத்தில் இருக்கலாம். ஏழாம் இடம் கலத்திர ஸ்தானம் வந்து விருச்சிக ராசி, செவ்வாயுடைய வீடு. செவ்வாய் வந்து ஏழுக்கும் பன்னிரெண்டுக்கும் அதிபதி, மேசராசிக்கும் அவர் தான் அதிபதி, விருச்சிக ராசிக்கும் அது அவர் தான் அதிபதி. செவ்வாய் வந்து ஏழுக்கும் பன்னிரெண்டுக்கும் உடையவராக இருக்கனால அவர் ஏழாம் இடத்துல கூட இருக்கலாம். ஏழாம் இடத்துல இருந்தால் செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சந்திரன் ஏழாம் இடத்துலேருந்து பார்த்தார் அப்படின்னா செவ்வாய் தோஷம் நிறைவேறுது, செவ்வாய் தோஷம் இல்லாமல் போயிடும். ஏழுக்கும் செவ்வாய் கண்டிப்பாக கெட்டு போயிடக்கூடாது. ஆறு எட்டில் மறந்துடக்கூடாது. ரிஷபலக்கணத்துக்கு செவ்வாய் மறைஞ்சிட்டு அப்படின்னா கலத்தர பிரச்சனை வரும், தாமத திருமணமாகவும், திருமணமாகனாலும் மனைவி வழியில் பிரச்சனை வரும், வில்லங்க வரும், பிரிவு வரும். செவ்வாய் நல்லா இருக்கணும். சூரியனோட அஞ்சாம் இடத்துல சூரியனோட கூட புதன் வீட்டில் புருவ புண்ணியத்தில் செவ்வாய் இருக்கலாம். இல்லை நாலாம் இட சுகஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கலாம், தப்பு இல்லை. ஏன்னா சூரியனோட செவ்வாய் சும்ம வீட்டில் செவ்வாய் இருந்தார்னா அது செவ்வாய் தோஷம் இல்லை. செவ்வாய் தோஷத்துக்கு நிறைய விதி விலக்கு உண்டுங்க. சிம்ம வீட்டில் இருக்கலாம், அது செவ்வாய் தோஷம் இல்லை. புதனோட சேர்ந்துருக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் லக்னத்துக்கு எட்டாம் இடம் குரு பகவான், தனுசு வீடு. குரு வந்து எட்டுக்கும் பதினொன்றுக்கும் உள்ள அதிபதி, லாபஸ்தானுக்கும் அவர் தான் அதிபதி, எட்டாம் இடம் அட்டமஸ்தானம் ஆயுள் ஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபதி. குரு பகவான் கண்டிப்பாக கெட்டுப்படக்கூடாது. இந்த லக்னத்துக்கு குரு பகவான் கெட்டுவிடக்கூடாது. அவர் எட்டாம் இடத்துல இருந்தார் அப்படின்னா அட்டமட ஸ்தானத்தில் இருக்கார்னு அர்த்தம். குரு பகவான் மீன வீட்டில் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா எட்டுக்கும் அதிபதி அவர் தான், அவர் கண்டிப்பாக கெட்டுப்போகக்கூடாது. ஏன்னா லாபஸ்தான அதிபதி பதினோராம் இடமும் அவர் தான். பதினோராம் இடத்துல இருந்தார் அப்படின்னா மீன வீட்டில் இருந்தார்னா நிறைய தொழில் நடக்கும், அது மூலம் நிறைய இரட்டிப்பான லாபம் கிடைக்கும், நல்ல தொழில் கூட்டாளிகள் அமைவாங்க. அவர் எட்டில் போய் மறைஞ்சிட்டார்னு வச்சுக்கிடுங்க, எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானம், மறைவு ஸ்தானம், அட்டமஸ்தானம். குரு பகவான் ஒரு ஜாதகத்துக்கு நல்ல நிலைமையில் இருக்கணும். அவர் எட்டாம் இடத்துல ஆட்சியாக இருந்தாலும் அவர் மறைவு ஸ்தானம் பெரிய அளவில் உங்களுக்கு நன்மை செய்ய முடியாது, ஆயிலும் சின்ன சின்ன பங்கத்தை ஏற்படுத்துவார். அல்ல குரு பகவான் பதினோராம் இடத்துல மீனராசியில் இருப்பது உங்கள் லக்னத்துக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அதுவே ரிஷப லக்னத்துக்கு ஒம்பதுக்கும் பத்துக்கும் உடையவர் சனி பகவான், மந்தன். சனி பகவான் வந்து உங்களுக்கு பாக்கியத்துக்கும் அதிபதி, பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதியும் சனி பகவான். பத்தாம் இடம் ஜீவனஸ்தானம், தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானத்துக்கெல்லாம் அவர் தான் அதிபதி. ஒன்பதுக்கும் பத்துக்கும் அதிபதி ஆட்சியிலே இருந்தார் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ரிஷப லக்னத்துக்கு பொறுத்த வரைக்கும் இவர் யோகாதிபதியும் பாதகாபியும் இவர் தான். ரிஷப லக்னத்துக்கு பொறுத்த வரைக்கும் இது வந்து சிற லக்னம். சிற லக்னத்துக்கு ஒன்பதாம் இடம்ங்கிறது பாக்கியஸ்தானம் தான் பாதகாவி ஸ்தானம். பாதகாவி ஸ்தானத்துக்கு அதிபதியே சனி பகவான், அவர் தான் ரெண்டு இடத்துக்கும் அதிபதி ஆகிறார். பத்துக்கும் அதிபதி அவர் தான், ஒன்பதுக்கும் அதிபதி அவர் தான். அதனால் இந்த சனி பகவானால் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுங்க. ஏன்னா பாதகாவியும் அவர் தான், யோகாதிபதியும் அவர் தான். நீங்கள் ரெண்டு விஷயத்தில் மாட்டிட போகிறீங்க. ரிஷப லக்னத்துக்கு ஒரு தர்ம சங்கடமான நிலைமை என்ன அப்படின்னா, ஒரு நல்ல விஷயங்களை செய்ய இந்த லக்னத்துக்கு நல்ல விஷயங்களை செய்கிறதும் சனி பகவான் தான். நல்ல விஷயங்களை நின்று கொஞ்ச நேரம் தடுக்கிறதும் அதை தாமதப்படுத்துவதும் சனி பகவான் தான். ஏன்னா ஒன்பதாம் இடம் பாதகஸ்தானம், அது அவருடைய இடம், சொந்த இடம். பத்தாம் இடம் ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானம், தொழில்ஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபதி. சனி பகவான் கும்பத்தில் இருக்கணும், ஒன்பதாம் இடம் பாதகஸ்தானத்தில் இருக்க வேண்டாம். அவர் பத்தாம் இடத்தில் கும்பத்தில் அவர் ஆட்சி பெற்று இருந்தார் அப்படின்னு இல்லை, நல்ல தொழில் நடக்கும். ஏன்னா அருமையான தொழில் நடக்கும். சனி பகவானுக்கு உச்சமான தொழிலான உகந்த தொழிலான இரும்பு தொழில், பழைய இரும்பு வியாபாரம், பழைய வீடுகளை வாங்கி விற்கிறது, பழைய வீடுகளை இடித்து அதில் கிடைக்கிற ஜாமான்களை விற்கிறது, விவசாயம், விவசாய தோட்டங்கள் சம்மந்தப்பட்ட, விவசாய தோட்டம் சம்மந்தப்பட்ட வியாபாரம்லாம் சனி பகவானுக்கு உகந்த தொழில். அந்த தொழிலெலாம் ரொம்ப அழகாக நடக்கும், அதில் நிறைய லாபம் இருக்கும். ஆனால் சனி பகவான் கும்பத்தில் இருக்கணும். பத்தாம் இடத்துல இருந்தால் அவர் வந்து யோகாதிபதி, யோகங்களை செய்வார். பாதாதிபதி அவர் தான், ஒன்பதாம் இடத்துல அதிபதியும் அவர் தான் சனி பகவான். உங்கள் லக்னத்துக்கு பாதாவியும் அவர் தான். சில சில பாதங்களையும் அவர் செய்வார். அதுவும் பத்தாம் இடத்துல கும்பத்தில் இருந்தார் அப்படின்னா பெரிய அளவில் கெடுக்க மாட்டார். பன்னிரெண்டாம் வீடு வந்து செவ்வாய் வீடு. அயன சயன போகஸ்தானம் வந்து செவ்வாய். கலத்திர ஸ்தானாதிபதியே செவ்வாய்க்கு அதிபதியாக வராரு. பன்னிரெண்டாம் வீடுங்கிறது செவ்வாய் தோஷம். ரிஷபலக்கணத்துக்கு செவ்வாய் வந்து நல்ல இடத்துல இருக்கணும். புருவ புண்ணியத்தில் இருக்கலாம், இல்லை சுகஸ்தானத்தில் இருக்கலாம். செவ்வாய் ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைஞ்சிடக்கூடாது. உங்கள் கலத்திர ஸ்தானாதிபதி கலத்திரத்துக்குடையபடிய செவ்வாய் பன்னிரெண்டில் போய் மறைஞ்சிட்டார் அப்படின்னா அது திருமணத்தை தாமதப்படுத்துவார்,
திருமண லேட் மேரேஜ் நடக்கும், மனைவி வழியில் பிரச்சனை வரும், அப்படியே திருமணம் வந்தாலும் அதில் சின்ன சின்ன பிரிவுகள் ஒரு உண்டு பண்ணுவார். அதனால் செவ்வாய் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கணும். மறைவு ஸ்தானத்தில் 12 இடமான அவர் ஆட்சி பெற்ற இடத்துல இருந்தாலுமே இந்த லக்னத்துக்கு பெரிய லெவலில் பலன் செய்ய மாட்டார். அவர் 7 இடத்துல இருக்கலாம், நல்லது தான். ஏன்னா சந்திரன் 7 இடத்துல இருந்து பார்த்தாருன்னா அந்த தோஷத்தை, செவ்வாய் தோஷத்தை குறைப்பார். இல்லை 5 பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கலாம், புதன் வீட்டில் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ரிஷப லக்னத்துக்காரர்களே, உங்களுக்கு திருமணத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிகராசி 7 அதிபதி தான் திருமணம், செவ்வாயின் வீடு. செவ்வாய் நல்லா இருந்தார் அப்படின்னா உங்களுக்கு திருமணம் நல்லாயிருக்கும். செவ்வாய் பகவானே களத்திர ஸ்தானாதிபதியாக வரனால மனைவி வந்து உங்களுக்கு கட்டுப்பட்டா இருக்கணும் அப்படின்னு நினைங்க, நீங்கள் நினைக்கக்கூடாது. ரிஷப லக்னத்துக்கு மனைவியை வரவங்க உங்களை விட ஒரு படி தாண்டியே தான் இருப்பாங்க. அவங்க நீங்கள் என்ன சொன்னாலும் நீங்கள் தான் கேட்டு அடங்கி நடக்கணும். நீங்கள் ஆணாக பிறந்தா, ரிஷப லக்னம் ஆணாக பிறந்தாங்க அப்படின்னா மனைவி தான் உங்கள் டாமினேஷன் அதிகமாக இருக்கும். ஏன்னா செவ்வாய் வீடு பார்த்தீங்களா, அதிகமான ஒரு உணர்ச்சி பொங்க முன் கோபக்காரங்களாக மனைவி அமைவாங்க. அதே ரிஷப லக்னத்தில் ஒரு பெண்ணு பிறந்தாங்க அப்படின்னா ஆண் வீடு தான் அவருக்கு வந்து கணவன் வீடு, 7 வீடு வந்து விருச்சிக வீடு. அவர் கணவர் கொஞ்சம் கோவக்காரராக, முன் கோவக்காரராக ரொம்ப டாமினேஷன் அதிகமாக, நான் தான் குடும்பத்தை எடுத்து நட என் மனைவி எனக்கு கட்டுப்பட்டலாக இருக்கணும் அப்படின்னு அந்த இடம் இருக்கும் சொல்லும். ஏன்னா செவ்வாயுடைய ஆதிபத்தியம் இருந்ததுனால, செவ்வாய் அந்த குணத்துக்கு காரகத்தனம் இருக்கனால கொஞ்சம் முரட்டு கோவக்காரங்களாக இருப்பாங்க மனைவினாலும் சரி கணவனாலும் சரி. உங்களுக்கு மனைவி அமைகிற பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜாதகம் பார்த்து பொருத்தம் பார்த்து தான் அமைக்கணும். ஏன்னா 7 இடம் செவ்வாய் இருக்கனால கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனை வரும், மனைவி உங்களை மேலே டாமினேஷன் அதிகமாக இருக்கும். தொழிலை பொறுத்த வரைக்கும், ரிஷப லக்னம் தொழில் பொறுத்த வரைக்கும் சுக்கிரனுடைய ஆதிபத்திய வீடு. சுக்கிரன் வந்து லக்ஸுரி தொழில், ஆடை வியாபாரங்கள் பண்ணலாம், துணி வியாபாரம் பண்ணலாம், மளிகை சாமான்கள் ஸ்டோர் வச்சு நடத்தலாம், ஹோட்டல் நடத்தலாம், சின்ன சின்ன ஹோட்டலில் பெரிய ஹோட்டல் நடத்தலாம், கார் வாங்கி வாடகைக்கு விடலாம். ஏன்னா அது வந்து டிரான்ஸ்போர்ட்லாம் சுக்கிரன் சம்மந்தப்பட்ட தொழில். நடிப்பு துறை, யாருமே சுக்கிரனில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நடிப்பு சம்மந்தப்பட்ட துறையில் நீங்கள் வந்து கோலோச்சலாம். நீங்கள் சின்ன துறையோ பெரிய துறையோ, மீடியா லைனில் செய்தியாளர். ஏன்னா 2 இடம் வந்து வாக்குஸ்தானம், ரிஷப லக்னத்துக்கு வந்து 2 இடம் வந்து குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானத்துக்கு அதிபதியான புதன் பகவான் நல்லா இருந்தார் அப்படின்னா நீங்கள் பெரிய உள்ள மீடியாவில் பேச்சு திறமைப்பட்டு ஒரு பெரிய பட்டிமன்ற பேச்சாளர், சிறந்த பேச்சாளர் அப்படின்னு சொல்லி கூட ஆகி நிறைய வெளிநாடுக்கெல்லாம் போயிட்டு வரலாம். அது மூலம் நிறைய வருமானம் வரும். புதன் உங்களுக்கு நல்லா இருந்தோன்னா அதிகமான நீங்கள் நல்ல பேச்சாளராக வரலாம். சுக்கிரன் சம்மந்தப்பட்ட தொழில், நீங்கள் இது சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த தொழில் தான் அமையும். கார் வாங்கி, பழைய காரை வாங்கி புதுப்பிச்சு அதை நல்ல விலைக்கு விற்கலாம். வீடு கட்டி விற்கலாங்க. சுக்கிரனுக்கு வந்து வீடு யோகங்களும் உண்டு. பழைய வீடை வாங்கி அதை ஆல்ட்ரேஷன் பண்ணி நல்ல விலைக்கு விற்கலாம். வாகனங்கள் வாங்கி விற்கலாம், பூமி மனை வாங்கி விற்கலாம். இந்த மாதிரி சுக்கிரனுக்கு சம்மந்தப்பட்ட தொழில் செஞ்சீங்க அப்படின்னா, ஏன்னா நீங்கள் வந்து ரிஷப லக்னம் வந்து சுக்கிரன் ஆதிபத்திய தொழில், அதனால் ரொம்ப நல்லாயிருக்கும். 10 இடம் வந்து சனி பகவான், கர்மஸ்தானம் ஜீவஸ்தானம் தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியான சனி பகவான் உங்கள் லக்னத்துக்கு அவர் யோகாதிபதியாக இருக்கனால சனி சம்மந்தப்பட்ட தொழில்கள், சனி பகவான் சம்மந்தப்பட்ட தொழில்களை நீங்கள் பண்ணலாம், ரொம்ப அருமையாக இருக்கும். சனி பகவானுக்கு சம்மந்தப்பட்ட தொழில் வந்து பழைய இரும்பு வியாபாரம், புதிய இரும்பு வியாபாரம், விவசாயம் சம்மந்தப்பட்ட தொழில்கள், பண்ணை விவசாயம், இதெல்லாம் நர்சரி கார்டன், இதெல்லாம் வந்து சனிக்கு சம்மந்தப்பட்ட தொழில்கள். ரொம்ப யோகான்னு ஓடுங்க. பழைய இரும்பு வியாபாரம் தான் சனிக்கு ரொம்ப சம்மந்தப்பட்ட தொழில், நல்ல லாபத்தை கொடுப்பார். பழைய வீடுகளை வாங்கி இடித்து அந்த ஜாமானங்களை விற்கிறது நல்ல விலைக்கு விற்கலாம், அதனால் நிறைய லாபங்கள் கிடைக்கும். ஏன்னா சனி பகவான் அழுக்கு தொழில்களுக்கு, உழைக்கும் தொழிலுக்கு அதிபதி தான் சனி பகவான். உழைக்கும் வர்க்கம் சொல்லுவாங்கள, அதிகமான ஒர்க், ஹார்ட் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா நிறைய லாபத்தை கொடுப்பார். உங்கள் லக்னத்தில் இந்த ரிஷப லக்னத்தை பிறந்தவங்களுக்கு வந்து சனி பகவான் 10th அதிபதியாக இருக்கிறாங்களே, நீங்களாம் ரொம்ப உழைப்பாளியாக இருப்பாங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க, அதனால் நிறைய வருமானம் வரும். சனி சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணிங்கன்னா இரட்டிப்பான வருமானம், நல்ல நிலைமையில் அதிகமான வருமானத்தை பார்க்கலாம். உங்களுக்கு திசை என், இந்த ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த லக்னத்தில் வந்து 3 நட்சத்திரம் இருக்குது. கார்த்திகை நட்சத்திரம் சூரியனுடைய அதிபதி, அதுக்கு ரோகிணி நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம், மிருகசீசம் செவ்வாயுடைய நட்சத்திரம். ராசி வந்து இதிலே பிறந்தீங்க அப்படின்னா இந்த 3 நட்சத்திரத்தெல்லாம் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தெல்லாம் பிறப்பீங்க. உங்களுக்கு திசை, எந்த திசை வந்தால் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். சனி திசை ஃபஸ்ட்டு, சனி திசையிலேருந்து ஆரம்பிக்கும். சனி திசை ரிஷப லக்னக்காரர்களுக்கு சனி திசை வந்தது அப்படின்னா 9-10 அதிபதி. அவர் தான் பாதகதாபியும் வராரு, யோகாதிபதியும் வருவார். பாதகாபியை நம்ம விட்டுருங்க, யோகாதிபதி எடுத்துக்கிட்டாலும் அப்படின்னா அவர் திசை 19 வருடம் திசை வந்ததுன்னா ரொம்ப அருமையாக இருக்கும், தொழில் நல்லாயிருக்கும், அது மூலம் நல்ல வருமானம் வரும். சனி திசை உங்களுக்கு சிறப்பான திசை, நல்ல திசை. புதன் திசை, புதன் திசைங்கிறது 2-5 உடையவர், குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் துக்கம் உடைய புதன் பகவான்.
பூர்வ புண்ணியம் குழந்தைகள் ஸ்தானத்துக்குள்ள புக மூலம் புதன் பகவான் ரெண்டுக்கும் அஞ்சுக்குடைய திசை நல்லந்தான் ரொம்ப நல்லா இருக்குங்க. புதன் உங்கள் ஜாதகத்தில் ஆட்சியத்தில் இருந்தார்னா ரெண்டாம் இடத்துல இருந்தார் அப்படின்னா அவர் திசை நடத்தினார் அப்படின்னா திசை புதன் பகவான் 17 வருஷம் திசை நடத்துவார். ரொம்ப அருமையான திசை, நல்ல திசை. கேது பகவான் ஒரு ஜாதகத்தில் ஒரு லக்கணத்துக்கு எந்த லக்கணமாக பிறந்தாலும் பரவாயில்ல, நம்ம ராகு கேது பற்றி நம்ம பேசவே இல்லை. ராகுக்கும் கேதுக்கும் வந்து சாயா கிரகம், நிழல் கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கிரகத்து வீடு எந்த வீடுமே சொந்த வீடு கிடையாது. எந்த வீட்டில் இருக்காங்களோ அந்த வீட்டுடைய ஆதிபத்தியத்தை எடுத்து அந்த வீட்டுடைய முழு பலனை கொடுப்பாங்க. பொதுவாகவே எந்த ராசியாக இருக்கட்டும், எந்த லக்கணமாக இருக்கட்டும், ராகும் கேதும் 3, 6, 10, 11 இருந்தாங்க அப்படின்னா அவங்க பெரிய லெவலில் கெடுக்க மாட்டாங்க. நீங்கள் அவர் பெரிய கெடுக்காமல் இருந்தாலே போதும் உங்களுக்கு. ஒரு ஜாதகருக்கு ராகு கேதுவும் கெடுக்காமல் இருந்தாலே அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிடுவாங்க. ராகும் சரி கேதுவும் சரி. சுக்கிரன், சுக்கிரன் தான் உங்களுடைய அக்னாதிபதி திசையே. சுக்கிரன் திசை வந்து 20 வருடங்க. ஆனால் இதில் சின்ன பிரச்சனை இருக்குது. 6-க்கும் 1-க்கும் 6-க்கும் அதிபதி தான் சுக்கர திசை. ஏன்னா 1ஆம் இடத்தில் லக்னாதிபதியே உங்கள் திசை தான், சுக்கர பகவான் தான். அதே மாதிரி மறைவுஸ்தானம் 6ஆம் அதிபதிக்கும் சுக்கர பகவான் தான். சுக்கிரன் நல்ல இடத்துல இருந்தார் அப்படின்னா சுக்கிரன் வந்து உங்கள் இடத்துல 6ஆம் இடத்துல மட்டும் மறையக்கூடாது. 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் லக்கணத்திலே இருந்தார் அப்படின்னா பெஸ்ட்டுங்க. லக்கணத்திலே இருந்தாலும் நீங்கள் 6ஆம் இடத்துல இருக்கிற ஆதிபத்தியத்தை கண்டிப்பாக செய்ய மாட்டார். உங்கள் ரிஷப லக்கணத்துக்கு நீங்கள் லக்கணத்திலே இருந்தார்னு வச்சுக்கிடுங்க. சுக்கர பகவான் ஆட்சி பட்டு இருந்தார் அப்படின்னா சந்திரனோட கூடி இருந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அந்த 20 வருடமும் நல்லா நடக்கும். ஏன்னா சுக்கிரன் வந்து கெட்டு போயிட்டார், 6, 8, 12 மறந்துட்டார் அப்படின்னா 1ஆம் இடம் லக்கணமும் கெட்டு போகும், 6ஆம் இடத்தோட விஷயங்களும் கெட்டு போகும். நிறைய கடன் வந்துடும், நண்பர்கள் பூரா எதிரியாக மாறிடுவாங்க, பகையாளியாக மாறுவாங்க, அளவுக்கு மீறி கடன் வந்துடும், நோய் கூடிரும். அதனால் பெரிய லெவலில் பிரச்சனை வரும் உடம்பில். அதனால் சுக்கிரன் கண்டிப்பாக கெட்டுக்க போகக்கூடாது. நல்ல இடத்துல இருந்தார் அப்படின்னா உங்கள் ரிஷப லக்கணத்துக்கு சுக்கிரன் நல்ல இடத்துல இருந்தார் அப்படின்னா இந்த 20 வருட திசையும் லக்னாதிபதி திசை 6ஆம் இடத்து பிரச்சனை பண்ண மாட்டார். நல்லா நடக்கும், அது மூலம் நிறைய வருமானம் வரும். சூரிய திசை, சூரிய திசை வந்து சுகஸ்தானத்துக்கு அதிபதி, ரொம்ப நல்லா இருக்குங்க. சூரிய திசை அருமையான திசை. ஏன்னா உங்களுக்கு சுகஸ்தானம், தாயார் ஸ்தானம், வண்டி வாகனம், வீடு மனைக்குள்ள ஸ்தானத்துக்கு அதிபதி வந்து நல்ல இடத்துல அவர் சிம்ம வீட்டிலே இருந்தார் அப்படின்னா 4ஆம் இடத்துல ஆட்சி பலத்தோடு இருந்தார் அப்படின்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அவர் திசை வந்து 6 வருடம் திசை நடத்துவார். நல்ல திசை சூரிய திசை, உங்களுக்கு ரொம்ப அருமையான திசை. சந்திர திசை, சந்திர திசை வந்து 3ஆம் திசை. முயற்சி ஸ்தானம், தைரிய வீரிய முயற்சி இளைய சகோதரிய ஸ்தானம். சந்திரன் வந்து லக்கணத்துக்கு வந்து ஒன்றும் பாதாவி கிடையாது, நல்லவர் தான். அவர் ஆட்சியில் இருந்தாலும் 3ஆம் இடத்தில் இருந்தாலும் சரி தான், இல்லை உங்கள் லக்கணத்திலே அவர் இருந்தார் அப்படின்னா உங்கள் ரிஷப லக்கணத்துக்காரங்களுக்கு சந்திர பகவான் ரிஷபராசியில் லக்கணத்தில் இருந்தார்னா அந்த வீடு உச்ச வீடு. உச்ச வீட்டிலேருந்து திசை நடத்தினார் அப்படின்னா 10 வருட திசை நடத்துவார். ரொம்ப அருமையாக இருக்கும், நல்ல நிலைமையில் இருக்கும், நல்ல முன்னேற்றம் வரும், நல்ல வருமானம் வரும். செவ்வாய் திசை, செவ்வாய் திசையில் தான் கொஞ்சம் பிரச்சனை வரும். ஏன்னா கலத்திர ஸ்தானாதிபதி, 7ஆம் இடத்துக்கு அதிபதியும், 12ஆம் இடத்துக்கு அதிபதியும். செவ்வாய் திசையில் வந்து அவர் 7ஆம் இடத்துக்கு அதிபதியாக வரனாலும், 12ஆம் மறைவு ஸ்தானத்துக்கு அதிபதியாக வரனாலும் செவ்வாய் 6, 8, 12 மறையிடக்கூடாது. மறந்துட்டாங்க அப்படின்னா செவ்வாய் 7 வருஷம் திசை நடத்துவாங்க. 7 வருஷத்தில் கல்யாணம் திருமணம் தாமதமாகவும், அப்படியே கல்யாணம் ஆகினாலும் மனை வழியில் பிரிவினை கொடுத்துருவார். செவ்வாய் திசையில் இந்த திசை இருக்குது. ஏன்னா அயனம் போன விரயஸ்தானத்துக்கு அதிபதியும் அவர் தான். நிறைய பணங்களை விரயம் பண்ணுவார், சுகங்களை கொடுக்க மாட்டார், மனை வழியில் பிரச்சனை பண்ணுவார், திருமணத்தை தாமதப்படுத்துவார், பிரிவினை உண்டு பண்ணுவார். ஏன்னா செவ்வாய் திசை மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்து தான், அந்த 7 வருடம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அந்த 7 வருடம் செவ்வாய் நல்ல இடத்துல இருந்தானே பிரச்சனை பண்ண மாட்டார். மறைஞ்சிட்டார் அப்படின்னாலும் ரொம்ப பிரச்சனை தான் உங்களுக்கு. அதனால் ராகு, ராகு எப்போவுமே நம்ம சொல்லிட்டோம், ராகு திசை வந்து உள்ள எந்த லக்கணத்துக்கும் 3, 6, 10, 11 இருந்தாருன்னா அவர் அதை பற்றி ராகுவை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். ஓரளவு அவர் நன்மையை தான் செய்வார், பெரிய லெவலில் கெடுக்க மாட்டார். குருதிசை, குருதிசையிலையும் நீங்கள் கவனமாக இருக்கணும். ரிஷப லக்கணக்காரருக்கு குரு பகவான், நீங்கள் வந்து அசுர குரு உங்கள் அதிபதி, இது தேவக்குரு. குரு பகவான் தேவக்குருவாக இருக்கனாலும் 8-க்கும் 11-க்கும் அதிபதி. இவர் கொடுத்து கெடுப்பா. இந்த திசை தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குருபாவுடைய திசை வந்து 16 வருஷங்கள். இந்த 16 வருஷ காலங்களில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா 8க்கும் அதிபதியாக வரனால அட்டமஸ்தானம் மறைவு ஸ்தானத்துக்கு அதிபதியாகவும் குரு பகவான் தான் வராரு. 11ஆம் அடி அதிபதியாகவும் குரு பகவான் தான், லாபஸ்தானத்துக்கும் குருபதியாக தான் வராரு. குரு தான் அதிபதியாக வராரு. அதனால் லாபங்களை ஒரு பக்கம் கொடுத்தாரு அப்படின்னா கொஞ்சம் விரயத்தையும் கொடுத்துட்ருப்பாரு. உடம்புல கொஞ்சம் நோய் நொடியை கொடுத்து செலவில் கொடுத்துட்ருப்பார். வேறு வழியில் குரு பகவான் கொடுத்து கெடுக்கூடிய கழகம் தான் உங்கள் ரிஷப லக்கணத்துக்கு, வேறு வழி கிடையாது. ஏன்னா அவருக்கு 8க்கும் 11 11ஆம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கனாலும் குருபான் நல்லா இருக்கணும். நல்லா இருந்தாலுமே அவர் 8க்குள்ள ஆதிபத்தியும் கொண்டு செய்வார்.
ஏன்னா அது வந்து உங்களுக்கு வந்து மறைவு ஸ்தானம். ஆயுள் ஸ்தானத்தை பார்த்தீங்களா, ஆயுள் ஸ்தானத்துலேயும் இருக்கிற அந்த அதிபதி லாபங்கள் வரும்போது லாபத்தை கொடுத்து, கெடுக்கும் போது கெடுக்கக்கூடிய திசை தான் குரு திசை. அதனால் குரு திசை வந்து உங்களுக்கு சுமாராக இருக்கும். இந்த லக்கணத்துக்கு பொறுத்த வரைக்கும் ரிஷப லக்கணத்தை சேர்ந்தவங்களே, ரிஷப லக்கணத்துக்கு பொறுத்த வரைக்கும் இதுதான் பொது பலன். பரிகாரங்கள் யூடியூப் அன்பர்களே, இது எல்லாமே பொது பலன்கள் தான். இந்த லக்கணத்துக்கு பிறந்தவங்க வந்து சுக்கிரன் தான், சுக்கிரன் தான் உங்களுக்கு லக்னாதிபதி. சுக்கிர பரிகாரம்னா நீங்கள் கண்டிப்பாக தஞ்சாவூர் மாவட்டத்தில் கும்பகோணத்தில் கஞ்சனூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குங்க. கும்பகோணத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் தான் இருக்குது கஞ்சனூர். அதில் வந்து சுக்கிர பகவான் தனி ஆலயமாக இருக்கிறாரு, மும்மூர்த்திகளாக இருக்கிறாரு. நீங்கள் வெள்ளிக்கிழமை போங்க, ஒரு வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக போய் சுக்கிர ஓரையில், அந்த வெள்ளிக்கிழமையில் சுக்கிர ஓரையில் நீங்கள் ஒரு அர்ச்சனை பண்ணிங்கன்னா, இப்போ குடும்பத்தில் பிறந்தவங்களுக்கும் அந்த கஞ்சனூர் கண்டிப்பாக போயிட்டு வாங்க. போய் அர்ச்சனை பண்ணி சாமியை நல்லா தரிசனம் பண்ணிட்டு வாங்க. சுக்கிரன் சம்மந்தப்பட்ட தோஷங்கள் எல்லாமே குறையும். நவக்கிரகங்கள் கும்பகோணத்தில் நிறைய நவக்கிரகங்கள் இருக்குது. ஆனால் கஞ்சனூர் வந்து சுக்கிரனுக்கு பிரசித்தி பெற்ற ஆலயம், தனி ஆலயம், ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நீங்கள் போய் உங்கள் நட்சத்திர வழிபாட்டில் போய் பண்ணி நீங்கள் தரிசனம் பண்ணிங்கன்னா உங்கள் சுக்கிரன் சம்மந்தப்பட்ட தோஷங்கள் எல்லாம் குலைப்பார். வெண்மை ஆடை சுக்கிர பகவானுக்கு உந்த ரிஷப லக்கணத்துக்காரங்களுக்கு வந்து சுக்கிர பகவான் தான் லக்கணாதிபதி. அவர் கண்டிப்பாக கெட்டு போகக்கூடாது. அவர் கெட்டிட்டார் அப்படின்னா நீங்கள் இந்த பரிகாரத்தெல்லாம் செஞ்சுக்கிடுங்க. வெண்மை ஆடை எப்போ பார்த்தாலும் நீங்கள் வெள்ளை சட்டை, வெள்ளை வேட்டி, வெள்ளை நிறம் வர்ற மாதிரி ஒவ்வொரு உடையும் உடுத்திக்கிடுங்க. ரெண்டாவது வந்து கையில் வந்து வெள்ளி சம்மந்தப்பட்ட ஒரு மோதிரத்தை கண்டிப்பாக அணிஞ்சுக்கிடுங்க. இதுதான் பரிகாரம். நீங்கள் நிறைய வசதி இருக்கலாம், தங்கத்தில் போட்டுக்கலாம். ஆனால் வெண்மை தான் சுக்கிர பகவானுக்கு உகந்த ஒரு உலோகம். வெள்ளி, வெள்ளி வந்து தான் உகந்த ஒரு சுக்கிர பகவானுக்கு பிடிச்ச உலோகம். அதில் மோதிரம் செஞ்சு போட்டுக்கிடுங்க. இதெல்லாம் செஞ்சுக்கிட்டுனா சுக்கிர பகவான் உங்கள் லக்கணத்துக்கு நல்ல வகையில் நன்மை தருவார். ரிஷப லக்கணத்துக்கு ஊகோன்னு வருவீங்க, நிறைய வருமானம் வரும், நல்ல மனைவி அமைவாங்க, நல்ல தொழில் நடக்கும், அது மூலம் நல்ல கொடி கட்டி பறப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. கூட ஒரு பெல் பட்டன் வரும், அதை அழுத்திக்கிடுங்க. அப்படின்னா தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி, வணக்கம்.